கரூர் அருகே தனியார் பேருந்தின் சக்கரத்தில் சிக்கி 2 வயது குழந்தை உயிரிழந்த சம்பவம் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. கரூர் சங்கரம்பாளையத்தைச் சேர்ந்தவர்கள் ஆறுமுகம் துர்காதேவி தம்பதி. இவர்களுக்கு 2 குழந்தைகள் உள்ளனர். இந்நிலையில் தனியார் பள்ளியில் படித்து வரும் இவர்களது மகள் பிரணீதாவை பேருந்தில் ஏற்றுவதற்காக சென்றுள்ளனர். அப்போது அங்கு வந்த மகன் பிரவீன் எதிர்பாராத விதமாக பேருந்தின் அருகே வந்து நின்றுள்ளார். இதனை கவனிக்காமல் ஓட்டுநர் பேருந்தை இயக்கியதால் சக்கரத்தில் சிக்கிய குழந்தை பிரவீன் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். இச்சம்பவம் அப்பகுதியில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. பேருந்து ஓட்டுநரை கைது செய்து போலீசார் விசாரித்து வருகின்றனர். இது போன்ற முக்கிய வீடியோக்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் ஜே யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.